தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لهن مثل الذي عليهن بالمعروف وقال أيضا كل مسلم إخوة فأصلح بين أخويكم وقال النبي صلى الله عليه وسلم المسلم للمسلم كالبنيان يشد بعضه بعضا அனைத்தும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள், தாபிஇன்கள், தபஅத் தாபிஇன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சகோதரத்துவமும் அதன் நன்மைகளும் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இந்த சமூகத்தில் சகோதரத்துவம் நிலவும், அப்படி நிலவினால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன, இந்த இரண்டையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்று ஏற்படுத்தியது முதலில் சகோதரத்துவம். பெருமானார் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்களை செய்தார்கள்? வெறுமனே சொல்வதால் சகோதரத்துவம் ஏற்படுமா? சகோதரத்துவம் ஏற்படுவதற்கு என்ன தேவை? சகோதரத்துவம் உருவாக வேண்டுமானால் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது 40 அம்ச கொள்கை தேவை. ஆனா இங்கே அவ்வளவு சொல்ல முடியாது, அதிலிருந்து ஒரு 10 செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல சகோதரத்துவத்திற்கு அவசியம் என்னவென்றால், ஒருவர் இன்னொருவரை மன்னிக்க வேண்டும். ஐயா ஃபிரஸல்லத்தல் முஸ்லிம், மன்னிப்பு இல்லாத வரை சகோதரத்துவம் வரவே வராது. விரோதத்துவம் தான் வருமே தவிர மன்னிக்கிற போதுதான் சகோதரத்துவம் வளரும். எத்தனை வரலாறுகளை சான்றுக்கு எடுக்கலாம். காரூன் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே இருந்தவன் காரூன், பொருளாதாரத்தின் மீது பேராசை கொண்டவன். அந்த பொருளாதாரத்தை சுமப்பதற்கான ஒட்டகத்தின் சாவிகள் 70 ஒட்டகையில் செல்லுமாம். உலகத்திலே அதுபோன்று ஒரு பணக்காரன் இதுவரை வரவும் இல்லை, இனி வரவும் மாட்டான். அவ்வளவு பெரிய பணக்காரன், எல்லாம் என் அறிவால், என் ஆற்றலால், என் திறமையால் சம்பாதித்தது என்றான். பூமிக்குள்ள போயிட்டு இருக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம், பத்துவா செய்து பூமிக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே மூசா காப்பாற்று, மூசா மன்னித்துக்கொள், மூசா மன்னித்துக்கொள், மூசா மன்னித்துக்கொள் என்று அலறுகிறான் காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம், உனக்கெல்லாம் மன்னிப்பு இருந்தா நாடு தாங்காது, நீ அழிந்து போ என்று சொல்லி பூமி சொறிவாங்கியது. அவன் அழிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லுவான், மூசா அவன் அத்தனை தடவை மன்னிப்பு கேட்டானே, நீ மன்னித்திருக்க கூடாதா? என்னிடத்திலே ஒரு வார்த்தை அல்லாஹ் மன்னித்துக்கொள் என்று கேட்டிருந்தால் அவனை நான் மன்னித்திருப்பேன் என்றான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். அந்த நேரத்திலே மூசா 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 என்று சொல்வதற்கு பகரமாக அல்லாஹ் நீ என்னை மன்னித்து விடு என்று சொல்லி இருந்தால் நான் மன்னித்திருப்பேன். அல்லாஹ் மன்னிப்பை ரொம்ப பிரியப்படுகிறான், ஆசைப்படுகிறான். தஸீர்களிலே வரும் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொல்லி ஏற்கவில்லை யாரும். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. குர்ஆன் பேசுகிறது, ரப்பி லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா,
ஒரு காபிரை விட்டு வைக்காத எல்லாத்தையும் முடிச்சிரு. ஒரு காபிர் இருக்க கூடாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்களுடைய துவாவை கபூல் செய்கிறான். வெள்ள பிரளயம் எல்லாம் அழிந்து போனார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் ஜூதா மலையிலே போய் ஒதுங்குகிறது. அந்த ஈரம் காய்வதற்கு 6 மாதமானதாம். உலகம் முழுக்க வெள்ள பிரளயம் எல்லாம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நூஹே எல்லாம் களிமண்ணாக இருக்கிறது, பாத்திரங்கள் செய்யலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழகழகான பாத்திரங்களை களிமண்ணை வைத்து செய்கிறார்கள். ரொம்ப அழகான பாத்திரங்கள் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், நுகே நீ செய்த பாத்திரங்களை எல்லாம் உடைத்து விடுன்னா, செய்த பாத்திரங்களை எல்லாம் உடைத்து விடு. அல்லாஹ் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், நீ வாட்டுக்கு சர்வசாதாரணமா உடைக்க சொல்கிறாயே, என்ன நியாயம் ரப்பே? அல்லாஹ் சொன்னான், என் கையால் படைத்த படைப்பை நீ அழிக்க சொன்னாயே, இது என்ன நியாயம் நுகே? என் கையால் படைத்த படைப்பு, ஒரு கணம் மன்னித்திருக்கலாமே. மன்னிப்பு என்பது ரபுல் ஆலமீனுக்கு பிடித்த நேமம். சகோதரத்துவம் உலகத்தில் நிலவ வேண்டுமானால் முதலில் இந்த சமூகத்திற்கு தேவை மன்னிப்பு. அல்லாமா ஹக்கானி கூட ஒரு வரலாறு எழுதுவார்கள். ஒரு அரசன் இரவு ரோந்து சென்றானாம். இரவு ரோந்து மனித தோற்றத்திலே சாதா தோற்றத்திலே செல்லுகிறான் அரசன். 4 திருடர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அந்த திருடனோடு திருடன அரசனும் போய் உட்காந்தான். திருடர்கள் நினைத்தார்கள், நம்ம அணியில ஒரு ஆள் சேருது, நல்லதுதான். ஒவ்வொருவரும் தன்னுடைய திறமையை சொன்னார்களாம். ஒரு திருடன் சொன்னா, என்னுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, நாய் குழச்சிச்சுன்னா எதுக்கு பேசுதுன்னு சொல்லிடுவேன், அது என்ன பேசுதுன்னு சொல்லிடுவேன். சபாஸ், நமக்கு ரொம்ப தேவையான ஆள், ஏன்னா ராத்திரியில போகும்போது நாய் தான் நமக்கு பிரச்சனை. ரெண்டாவது ஆள் சொன்னா, எந்த வீட்டில் என்ன இருக்குன்னு வெளியிருந்தே சொல்லிடுவேன், என் கண் பார்வை அவ்வளவு ஆற்றல். சபாஸ் நீயும் தேவைதான் வா. மூணாவது ஆள் சொன்னா, எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் குத்தி உள்ள போயிருவேன், நான் உள்ளே செல்லுகிற ஆற்றல், அதை உடைக்கும் ஆற்றல் எனக்கு இருக்கிறது. சபாஸ் ஒன்ன மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். நாலாவது ஒருத்தன் சொன்னா, என்னுடைய ஆற்றல் எவ்வளவு இருட்டுக்குள்ள பார்த்தாலும் ஒரு ஆளை பார்த்துட்டா நான் மறக்க மாட்டேன், எங்க இருந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். சபாஸ் நீயும் தேவை வா. அரசனை பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய ஆற்றல் என்ன? திருடன்னு நினைச்சு அரசன் சொன்னா, தூக்கு தண்டனை கைதி தூக்கு மேடைக்கு ஏறுகிற போது என் தாடியை அசைத்தால் அவன் கைதி கீழே இறங்கி விடுவான். நம்ம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டத்தான் போறோம், எப்படியாவது தப்பிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீயும் வா. 5 பேரும் சேர்ந்து செல்கிறார்கள். போகிற வழியிலே நாய் குலைக்கிறது. எல்லாரும் கேட்டானுங்க, எதுக்கு குலைக்குது? இந்த நாய் சொல்லுது, நம்ம கூட அரசே வர்றான்டா, ஜாக்கிரதையா போங்கடான்னு சொல்லுது. அரச கூட வர்றான், ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்லுது. மற்றவர்கள் நம்பவில்லை. அரசனா திருடன் கூட்டத்தில அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வீடா பார்க்கிறான். அந்த கண் பார்வை அதிகமுள்ளவன் பார்க்கிறான், இந்த வீட்டில் 5 பவுன் இருக்கு, இந்த வீட்டில் 40 பவுன் இருக்கு, அப்படியே சொல்லிட்டே போய், அரசர் மாளிகை இங்க தான்டா கதானாவே இருக்கிறது. அரசர் கூட இருக்கிறார். மூணாவது ஆள் உடைக்கிற ஆள் இருக்கானே, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, உள்ள ஓட்ட ஓட்டு உள்ள போயாச்சு. போய் எல்லாத்தையும் திருடி கொண்டு செல்கிறார்கள். அரசன் உளவாளிகளை வைத்து மறுநாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டான். ஒரு தடவை பார்த்தா மிகச் சரியாக சொல்லுகிற ஆற்றல் படைத்தவன் இருக்கிறானே, அவன் பார்த்துட்டு சொன்னானா, டே நேற்று ராத்திரி நாய் சொன்னது சரியா போச்சு, அரசன் தான் நம்மோடு வந்திருக்கிறான். கையும் களவுமாக மாட்டினார்கள். அதுல ஒருத்தன் சொன்னா, நாங்கெல்லாம் சொன்னதை செஞ்சிட்டோம், நாங்கெல்லாம் நாய் பேசினதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டா உள்ள வந்தாச்சு, பண நகைகளை எடுத்தாச்சு, சொன்னதை செய்யாதது நீங்கள் ஒரு ஆள் தான், தாடியை அசைத்தால் மன்னிப்பு வழங்கி விடுதலை கிடைக்கும் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். அரசன் வேறு வழி இல்லாமல் தலையசைத்து மன்னிப்பு கிடைத்ததாம். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் ரபுல் ஆலமீன் மறைக்கிறான், மன்னிக்கிறான். நமக்கு மட்டும் அல்ல, அந்த பாவத்தை மறைச்சு மன்னிக்கலன்னா ஒரு ஆள் நிம்மதியா நடக்க முடியாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவ்வளவு அருகமுள் ராகினியின். இந்த மன்னிப்பு என்பதுதான் சகோதரத்துவத்தினுடைய முதல் விதை. மன்னிப்பு இல்லாமல் சகோதரத்துவம் வளரவே வளராது, முளைக்கவே முளைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு, தோழர்களின் வரலாறை இந்த சமூகம் நினைத்து பார்க்க வேண்டும். கொலை செய்ய வந்த கொலைகாரன் வஹ்ஷி யார்? அல்லாஹ் அக்பர். ஹம்ஸா ரலியல்லாஹுவை கொலை செய்தவர் வஹ்ஷி.
வக்ஷியின் நினைவாக்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தையா இருக்கும் போது 8 மாத குழந்தை வக்ஷியிடத்திலே தூக்கி வருகிறார்கள். அப்ப வக்ஷிக்கு 20 வயசு. 8 மாச குழந்தைய பார்த்து கொஞ்சினார் வக்ஷி. இப்ப வக்ஷிக்கு 70 வயசு. அந்த 8 மாசத்துல பார்த்த குழந்தை வருது. வக்ஷி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாரு, 50 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தேன், நீ தானே ஹக்கீம்னாரு. 50 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தே, அதுக்கு பின்னாடி பார்க்கல, நீ தானே ஹக்கீம் என்றார். எப்படி சரியாக சொன்னீர்கள்? உங்க அம்மா கொண்டு வந்தாங்க 8 மாசத்துல காலிலே இருந்த மச்சத்தை வைத்து கண்டுகொண்டேன். அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த அந்த வக்ஷி, பெருமானாரை கொள்ளத் துடித்த வக்ஷி பெருமானாரிடத்திலே சென்று, நாயகமே என்னை மன்னியுங்கள் என்கிற போது தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கத்தான் செய்தார்கள் என்பது வரலாறு. இந்த மன்னிப்பு இருக்கிற வரை சமூகத்திலே சகோதரத்துவம் நிலைத்திருக்கும். இரண்டாவது, லா யுரஃபிஉ முஸ்லிமா, சகோதரத்துவம் நிலைக்க வேண்டுமானால் கிண்டல் கூடாது. ஒருவர் இன்னொருவரை நையாண்டி செய்வது, கிண்டல் செய்வது, ஏளனம் செய்வது, ஒரு முஃமினை தரக்குறைவாக நினைப்பது, இது அறவே கூடாது. அப்பொழுதுதான் சகோதரத்துவம் வளரும். எங்கே கிண்டல் இருக்கிறதோ அங்கு விரோதம் தான் வளரும், சகோதரத்துவம் வளராது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்தோழரில் ஒருவர் பெயர் நுஐமான். ரொம்ப தில்லகியான ஆள். நுஐமான் சகாபாக்களிடத்திலே வந்துவிட்டால் சகாபாக்களுக்கு ஏக சந்தோஷம். அபுபக்கர் அலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பயணம், அபுபக்கர் அலியல்லாஹு தலா, அந்த பயணத்திலே ஹசான்ஜி, பொதுவாகவே அரபுகள் பயணம் செய்வார்களே ஆனால் எல்லா காசும் பொருளாளர்கிட்ட இருக்கும், அவர் தான் சாப்பாடு நியமனம் செய்வார். இந்த நுஐமானுக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பாடு கொடுத்துட்டார். நுஐமான் கொஞ்சம் தில்லகியான ஆளாச்சா, நேரா மார்க்கெட்டுக்கு போனார். என்கிட்ட ஒரு அடிமை இருக்கு, ஹசான்ஜியவே எவ்வளவு பேசுறாரு பொருளாளர, என்கிட்ட ஒரு அடிமை இருக்கு 10,000 திருகம், நான் புடிச்சு கொடுக்கும் போது அடிமை இல்லைன்னு தான் கத்துவாரு, நீங்க விடக்கூடாது, தூக்கிட்டு வந்துடும் என்று சொல்லி 10,000 திருகத்தை வாங்கிட்டு நேரா வந்து, இந்த சாப்பாடு கம்மியா கொடுத்தாரா இல்லையா, அவரை கையை காட்டிட்டாரு, இவர் தான் அடிமை, நான் அடிமை இல்லை, அடிமை இல்லை என்று சிரியாவிலே சொல்ல அது ஏற்கனவே இவர் சொல்லிட்டாருன்னு தூக்கி போயிட்டாங்க. அடிமையாக்கினார்கள். அபுபக்கர் அலி அல்லாஹ் அதற்கு பிறகு போய் பணத்தை கொடுத்து மீட்டி வந்தார்கள். இப்பொழுது அபூபக்கர் அலி அல்லாஹ், பெருமானார் உங்களை பார்த்து சொன்னது நினைவில்லையா, அல் முஸ்லிம் லா யுரவ்வு முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கிண்டல் செய்யக்கூடாது, ஏளனமாக நினைக்க கூடாது என்று கண்மணி சொன்னது நினைவில்லையா, தேம்பி தேம்பி அழுதாராம், என் இயற்கை எப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று தேம்பி தேம்பி அழுகிறார் என்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமினுடைய சகோதரத்துவம் வளருவதற்கு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கிண்டல் கூடாது. அல்லாஹ் அக்பர். மூன்றாவதாக உமான், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் அல் முஸ்லிமு அய் யுலாக்கீஹி இலா வஜஹின் தாலிக், ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற போது முகமலர்ச்சி இருக்க வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கும்போது அரை கிலோ இஞ்சியை சாப்பிட்ட மாதிரியே பார்க்கக்கூடாது, கொஞ்சம் சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடு பார்க்கிற போது சகோதரத்துவம் வளரும். தஹா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு குர்ஆன் நிறைய பேசும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல போறாங்க, போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த ஊர்லயே மிகப்பெரிய அறிவாளி மூசா நீங்க தானே கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆமாண்டாங்க, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, உண்மையிலே அவங்க தான் அறிவாளி, நபியை விட உலகத்தில் பெரிய அறிவாளிகள் கிடையாது, ஆமா நான் தான் அறிவாளி. உடனே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கோபம் வந்துருச்சு, நான் என்று சொன்னாயா, உன்னை விட பெரிய அறிவாளி ஒருவர் இருக்கிறார், ரப்பே யார் ரப்பே, அல்லாஹ் சொன்னான் பொறித்த மீனை எடுத்துக்கொண்டு செல், அது வழிகாட்டும், உயிர் மீன் அல்ல. அப்ப அல்லாஹ் மட்டம் தட்டான் நான் என்று சொன்னதற்காக, நீ பெரிய அறிவாளி என்கிறாயே, பொறித்த மீன் உன்னை விட அறிவாளி, அது உனக்கு வழிகாட்டும், ஜடலம் உனக்கு வழிகாட்டும், நான் என்ற வார்த்தையை நீ விட வேண்டும் மூசா. அந்த மீன் வழிகாட்டியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் சந்திக்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்த.
சந்திச்ச உடனே அப்படி பார்த்த உடனே கிதர் அழைக்கிறான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது பாபா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்த்தேன். பார்த்த உடனே கடைசியில் அந்த பயணம் தொடரவில்லை. முடிகிற போது மூசா அழைச்சலாம் கேட்டாங்க, கிதர் எனக்கு ஏதாவது கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே. ஒரு வரிதான் சொன்னார்கள் கிதர் அழைக்கிறாம், மூசா குன் விசாமன் வலா தக்குன் கல்லாபா, யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரிச்சுக்கங்க மூசா, கடுகடு என்று முகத்தை வைக்காதீர்கள், கடுகடு என்று முகத்தை வைக்காதீர்கள், கொஞ்சம் புன்னகையோடு உங்கள் வாழ்க்கையை கழியுங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு புன்னகை, கடையில வாடிக்கையாளர்களிடத்திலே புன்னகைக்கிறோமே, வீட்டில் புன்னகை இருக்கிறதா? சில பேர் பார்த்தா பிள்ளைகளை பார்க்கும் போதே டெரர் பார்த்த மாதிரியே பார்க்கறது, கிட்டு கிட்டு கிட்டுன்னு இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், பார்க்கும் போதே சந்தோஷத்தோடு புன்னகையோடு சகோதரத்துவம் மலர். தாகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழுது கொண்டே வருகிறார்கள். ஏன் அழுகிறார்கள் தெரியுமா? பெருமானார் சபையிலே கேட்கிறார்கள், காபிர்கள் நிறைந்திருக்கிற மக்கா மாநகரத்தில் இஸ்லாமியர்கள் குறைந்திருக்கிற எண்ணிக்கை. அர் ரஹ்மான் சூரா இறங்கிருச்சு. இந்த அர் ரஹ்மான் சூராவை காபிர்களிடத்தில் யார் போய் ஓதி வருவது? ஒரு ஏழை சஹாபி, ஆடு மேய்க்கிற சஹாபி, அவர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், நான் போய் ஓதிட்டு வரேன் நாயகமே. பெருமானார் வேண்டாம் என்றார்கள், உமரை போன்றவர் போகட்டும். இல்ல நாயகமே, நான் போயிட்டு வர்றேன். நேரா போனாரு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா காபாவுக்கு அருகிலே நின்று அர் ரஹ்மான் சூராவை ஓத வந்ததே கோபம் அபூ ஜஹிலுக்கு. வேகமாக வந்தான், நைய புடைத்தான், காதை அறுத்தான். ரத்த வெள்ளத்தோடு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வருகிறார்கள். பெருமானார் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே, நான் ரத்தத்தோடு வருகிறேன், இப்பொழுதுமா சிரிக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் புன்னகைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுதுதான் ஜிப்ராயில் வந்து சொல்லிவிட்டு சென்றார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதினுடைய காதை அபூஜஹில் அறுத்து விட்டான், ஒரு நாள் வரும் அபூஜஹிலின் கழுத்தை இந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தான் அறுப்பார். ஒரு காலம் வரும், ஏழை என்பதற்காக, முடியாதவர் என்பதற்காக காதை அறுத்தார், ஒரு காலம் வரும் கழுத்தை அறுப்பார். அதனால பத்ர் போர்க்களத்தில் இந்த முஅவ்வித் முஆத் ரெண்டு சிறுவர்கள் ஆளை வெட்டினாங்க, குற்றுயிராக கிடக்கிறார் அபூஜஹில். எல்லாரும் குற்றுயிராக கிடக்கிற இடத்துல அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தேடி போனாங்களாம், கரெக்டா இவன் மட்டும் இருக்கிறான் குற்றுயிராக. அந்த நேரத்திலையும் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா விடத்திலே அபூஜஹில் சொன்னானா, என் கழுத்தை கொஞ்சம் பெருசா வெட்டுனானா, ஏன்னா எல்லாத்துக்கும் மேல நான் தெரியணும், தலைவன் இல்லையா, சாகும் போது கூட, சாகும் போது கூட தன்னுடைய குலப்பெருமையை விடாதவன் அபூஜஹில். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று சுபச்செய்தி சொல்லி இருக்கிறார்கள். சுபுகு தொழுகை முடிகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என்று சிரிக்கிறார்கள். சுபுகு தொழுகை முடிகிறது, உலகத்தில் இருக்கிற இப்படி ஒரு தலைவரை பார்த்ததே இல்லை உலகம். அவர் சிரித்தது, கண் அசைத்தது, கை அசைத்தது, நடந்தது, எல்லாம் பாதுகாக்கப்பட்ட தலைவர். பெருமானார் தொழுது விட்டு லேசா சிரித்தாங்க. இதை பார்த்த ஹுதைபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் நேரா ரசூலுல்லாஹி போயிட்டாங்க, நாயகமே என்றைக்கும் வளமைக்கு மாற்றமாக இன்றைக்கு லேசா சிரிச்சீங்களே, என்ன காரணம்? ஹுதைபா, அதை நீ பார்த்து விட்டாயா? பார்த்தேன் நாயகமே. என்ன நாயகமே காரணம்? இல்ல, ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு 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 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மூணு விஷயத்தை கொடுத்தான். ஜிப்ராஹில் எனக்கு கேட்காமலே அல்லாஹ் கொடுத்து விட்டதாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க அல்லாஹ்ட்ட? மூணு விஷயத்தை, ரப்பி அஃபிர்லி துனூபி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு, கேட்டு கேட்டு அல்லாஹ் மன்னித்தான். ஆனால் எனக்கு கேட்காமலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யஃபிர் லக அல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக் வமா தாஅர், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி லா துஹ்சினி யௌம யுபஅஸூன் லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், நாளை மறுமை நாளையில் என்னை கேவலப்படுத்திராதேன்னு கேட்டாங்க. நாளை மறுமை நாளையில் குழந்தை செல்வங்களும் பொருளாதாரமும் பயன்தர மாட்டார்கள், அந்த நாளில் என்னை கேவலப்படுத்திராதேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். ஆனா நாயகன் சொல்றாங்க, நான் கேட்காமலேயே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லிட்டான், லா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனு மஅஹு, நபியை மட்டுமல்ல நபியை ஈமான் கொண்ட யாரையும் நான் கேவலப்படுத்த மாட்டேன், நம்மையும் சேர்த்து
அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், நாயகமே உங்களை மட்டுமல்ல உங்களை ஈமான் கொண்ட யாரையும் கேவலப்படுத்த மாட்டோம். மூணாவதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஜஅல்னி மின் வரசத்தி ஜன்னத்து நஈம். குர்ஆன் சொல்கிறது ஜன்னத்து நஈமுக்கு என்னை வாரிசாக்கு, சொர்க்கத்திலேயே ரொம்ப சின்ன சொர்க்கத்துக்கு பேரு ஜன்னத்து நஈம், அதற்கு என்னை வாரிசாக்கு. கேட்டு கேட்டு அல்லாஹ் கொடுத்தான், ஆனா எனக்கு கேட்காமலேயே அசா ஐயப அசக்க ரப்புக்க மகாம மஹமூதா, அல்லாவினுடைய அரிசிக்கு வலது பக்கம் இருக்கிற மகாமி மஹமூத் என்ற இடத்தை கேட்காமலேயே அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான், அதனால நான் சிரிச்சேன்னாங்க. அப்ப பெருமானாரின் சிரிப்புக்கு கூட ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது. இந்த நாயகம் எப்பொழுதும் உம்மத்தோடு புன்னகையாகத்தான் இருந்தார்கள், எப்பொழுதும் புன்னகை. அந்த உம்மத் இன்றைக்கு புன்னகையோடு இருக்கிறதா? ஒருவர் இன்னொருவரை பார்த்து புன்னகை ஊக்கிறது தர்மம். இதனால் சகோதரத்துவம் வளரும். நாலாவது சகோதரத்துவம் வளர்வதற்கான காரணம், அல் முஸ்லிம் லா எல் அனு முஸ்லிமா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சபிக்கக்கூடாது. சகோதரத்துவம் வளரணும்னா திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த நிலை இருக்கிறதா? ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திட்டின அந்த வார்த்தைகள் இல்லை. அல்லாஹ் காப்பாத்திட்டான். இல்லாட்டி பிள்ளை ஏதாவது விளாண்டுச்சுன்னா அதுல போக இதுல போக இல்லையா அப்படின்னு இந்த பொம்பளைகளுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு, பள்ளிவாசல்ல வச்சு சொல்ல தேவையில்லை. இப்ப எல்லாம் பொம்பளைய ஆம்பளைய திட்டுறது எப்படின்னா கரண்ட்ல அடிபட்டு சாக, போற லாரியில அடிபட்டு சாக இல்லையா, இப்படிதான். அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஆனா இந்த லானத், இந்த சாபமிடுதல், சபித்தல், இது யாரிடத்தில் இல்லையோ சகோதரத்துவம் வளரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை ஆண்டு காலம், 23 ஆண்டு காலம் தோழர்களோடு வாழ்ந்தார்களே, யாரையாவது தோழர்களை சபித்திருக்கிறார்களா? வரலாறு இல்லை. பெருமானார் சபித்த எதிரிகள் கூட ரொம்ப குறைவு, ரசூலுல்லாஹ் சபித்த எதிரிகள் குறைவு. தான் ரசூலுல்லாஹ் யாரையும் சபிக்கவில்லை, சபிப்பதையும் பெருமானார் பிரியப்படவில்லை. நுஃமான் இப்னு பஷீர் 4 தடவை குடிச்சாரு, முதல் தடவை குடிச்சா 1 தடவை குடிச்சா 40 அடி, ரெண்டாவது தடவை குடிச்சு 40 அடி, மூணாவது தடவை குடிச்சு 40 அடி, நாலாவது தடவை குடிச்சு 40 அடி. உமர் அலி அல்லாஹு தஆலா கூட்டு வந்தாங்க, நுஃமான் இப்னு பஷீரை இழுத்துட்டு வந்து, நாயகமே உங்க காலத்திலேயே 4 தடவை அடி வாங்கி குடிக்கிறார், 4 தடவை அடி வாங்கி இருக்கிறார். அதோட நிறுத்தல உமர் அலி அல்லாஹ், நாயகமே இவருக்கு ஒரு பத்வா செய்யுங்க, நாயகமே இவருக்கு ஒரு பத்வா செய்யுங்க, நாயகமே. பெருமானார் கரத்தை உயர்த்துகிறார்கள், உமர் அலி அல்லாஹ்வும் கரத்தை உயர்த்துகிறார்கள். ஆனால் நுஃமான் இப்னு பஷீரோ பயந்து கொண்டிருக்கிறார், பெருமானார் கரம் உயரப்போகிறது, நம் நிலை என்னாகுமோ தெரியாதே என்று கவலையோடு இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கேட்கிறார், ரப்பே என் கண்மணி நாயகம் என்னை பத்வா செய்துவிடக்கூடாது என்று நுஃமான் மனம் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் உயர்த்திய நாயகம், அல்லாஹும்மா அஃபிர் லஹும், அல்லாஹ் என் நுஃமானை நீ மன்னித்து விடு, வர்ஹம்ஹு அவரின் மீது நீ இரக்கப்படுறப்பே, தெரியாம செஞ்சிட்டாரே, வகுதிகி வழிகாட்டுகிற ஆற்றலை நீதானே கையில் வைத்திருக்கிறாய், அந்த நேர்வழியை என் தோழர் என் தோழர் என் தோழர் நுஃமான் இப்னு பஷீருக்கு கொடுத்து விடு. அல்லாஹ் அக்பர், அப்படியே மாறிப்போனார் நுஃமான். நுஃமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறே புரண்டது. பெருமானார் பத்துவா செய்யவில்லையே, யாரையும் கண்மணி நாயகம் சபித்ததாக வரலாறே இல்லை. அதனால சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் சபித்தல் கூடாது. அஞ்சாவது சகோதரத்துவம் வளர்வதற்கு தாரா ரசூல் சொன்ன காரியம், அயுதீம நசீஹத்தா, ஒருத்தர் மற்றொருக்கு உபதேசம் செய்ய வேண்டும், சகோதரத்துவம் வளராது. தனக்கு தெரிஞ்ச நல்லத மற்றவங்களுக்கு சொல்லணும், சொல்றதுக்கு அஜர்த்து மாதிரி தான் சொல்லணும், மற்றவங்க சொல்லக்கூடாதுல்ல, இல்ல யாரும் யாருக்கும் சொல்லலாம். ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்ளும் போதே பெருமானார் சொல்லிட்டாங்க, ஜரீர் அத்தீனு அன்னசிஹா, மார்க்கம் என்பதே உபதேசம் தான், உபதேசத்திற்கு என்று ஒருவரை ஒரு சாராரை ஒதுக்கிவிட வேண்டாம், எல்லாம் உபதேசம் செய்யலாம். தெரிந்தவர் தெரியாதவருக்கு தெரிந்த கருத்துக்களை எத்தி வைக்கட்டும். அத்தீனு அன்னசிஹா யுதீம நசிஹா, தெரிந்த நல்லுபதேசங்களை, தெரிந்த நல்லுபதேசங்களை சமூகத்திற்கு பரப்ப வேண்டும். ரசூலின் சபை எப்படி சூடுகட்டி இருக்கும் தெரியுமா? பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார்கள், ஒரு அழகான ஹதீஸ், என் மனதை கவர்ந்த ஹதீஸ். பெருமானார் சொல்லுகிறார்கள், சபையிலே உட்கார்ந்து கொண்டு
எனக்கு இந்த துலகத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுல மூணு விஷயம் பிடிக்கும்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நறுமணம் எனக்கு நன்கு பிடிக்கும். அத்தர். இரண்டாவதாக பெருமானார் சொன்னார்கள், என் மனைவியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூன்றாவதாக குர்ரத்து ஆயினி ஃபி ஸ்ஸலா, என் கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி முடிக்கல. அபூபக்கர் அலி அல்லாஹ் பக்கத்துல இருந்து சொன்னாங்களா, நாயகமே அப்ப எனக்கு மூணு விஷயம் பிடிக்கும்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களிடத்திலே கற்றுக்கொண்ட மூன்று விஷயம் எனக்கு பிடிக்கும். பெருமானார் என்னன்னு கேட்டாங்க, அந்நதுரு இலைக் வல் ஜுலூசு பைன யதைக் இன்ஃபக்கு மாலி அலைக் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது நாயகமே. உங்களுக்கு நேரா முன்னாடி உட்கார்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாயகமே. என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காக செலவழிப்பது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, அபூபக்கர் அலி எல்லாம் வாழ்க்கை முழுக்க இதை செய்தார்கள். தெரியுமா அவர் எல்லாரு தபு போர்க்களம் ரொம்ப உக்கிரமமான போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு போருக்கு கிளம்ப வேண்டும், பொருளாதாரத்தை சேருங்கள் நேரா. இது சந்தர்ப்பத்தை பார்த்து உமர் அலி அல்லாஹு தலா அபூபக்கர் அலி அல்லாஹ் வீட்டை போய் பார்த்தாங்களாம். என்ன செலவழிச்சு செலவழிச்சு சோர்ந்து போயிருக்கிற நேரம் அபூபக்கர் அலி அல்லாஹ் உள்ள வீட்டை போய் பார்த்தா ஒரு மூணு நாலு பைய சேரும், அவ்வளவுதான் பொருள் இருக்கு. உமர் அலி அல்லாஹ் வீட்டுக்குள்ள போனா ஆறு ஒட்டகம் சுமக்கலாம், அவ்வளவு பொருள். உமர் அலி அல்லாஹ் இந்த தடவை உமர் நினைக்கிறார் அபூபக்கர் அலி அல்லாஹ் ஜெயிச்சிடலாம். அவர் என்ன கொண்டு வந்தா மீறி மீறி போன இந்த மூணு பைய நிறைய தான் கொண்டு வருவாரு. நாம மூணு ஒட்டகை நிறைய பாதியை வீட்டிலே வைத்து விட்டு மூணு ஒட்டகை நிறைய பெருமானாருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மனசுல நினைச்சுட்டார் உமர் அலி அல்லாஹ், மூன்று ஒட்டகை நிறைய கொண்டு வந்தாச்சு. மறுநாள் காலை சுபுகு தொழுகை முடிகிறது. உமர் அலி அல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறாங்க, அடுத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க, அடுத்து அபூபக்கர் அலி அல்லாஹ் உட்கார்ந்திருக்காங்க. பெருமானார் தொழுது விட்டு பார்க்க வேண்டும், முதல்ல அவங்கள தான் பார்ப்பாங்க. பார்க்கணும் என்ன கொண்டு வந்த உமரே அப்படின்னு கேட்கணும். மூணு ஒட்டக சரக்கோடு நான் சொல்லுவேன், அபூபக்கர் அலி அல்லாஹ் மூணு பையின்னு சொல்லுவாங்க. பெருமானார் என்னை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், இந்த முறையாவது நன்மையில் அபூபக்கரை நான் ஜெயிக்க வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு வந்து உமர் அலி அல்லாஹு தஆலா உட்கார்ந்திருக்கிறார்கள். பெருமானார் எப்பொழுதும் போய் தொழுகை முடிகிறது. தொழுது முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் உமருக்கு என்ன ஆனந்தம் என்ன ஆனந்தம், நீ எவ்வளவு கொண்டு வந்தேன்னு கேட்கறதுக்கு பகரமா பெருமானார் மாத்தி கேட்டாங்க, கம் தரக்தல் யஹ்லிக்கையா உமர், உன் குடும்பத்துக்கு என்ன விட்டுட்டு வந்தேன்னு கேட்டாங்க. என்ன கொண்டு வந்தேன்னு கேட்கல, உன் குடும்பத்துக்கு என்ன விட்டுட்டு வந்த உமர். அல்லாஹ் உமர் அலி அல்லாஹு தஆலா அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம மௌத்தா போயிட்டோம்டா இன்னைக்கு முடிச்சு கதை. மூணு ஒட்டகை சரக்கோடு விட்டு வந்தேன் நாயகமே. பக்கத்தில் இருக்கிற அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவை பார்த்து, கம் தரக்தல் யஹ்லிக், அப்துல் ரஹ்மான் உன் குடும்பத்துக்கு என்ன விட்டு வந்த, மினல் கைர் வ மினர் ரிஸ் வ மினல் அஜ்ர், எல்லோரையும் ஆரோக்கியமாக விட்டு வந்தேன் நாயகமே. அவங்க கொண்டு வந்தது எவ்வளவு தெரியுமா, 50,000 திருகம், 1500 ஒட்டகை, 500 குதிரை, இவ்வளவையும் கொண்டு வீட்டில் இருக்க எல்லாம் முடிஞ்சு என் வீட்டினரை ஆரோக்கியமாக விட்டு வந்தேன் நாயகமே. இன்னைக்கு என் குடும்பத்துக்கு தேவையான உணவை கொடுத்து வந்தேன் நாயகமே, நாளைக்கு இல்ல இன்னைக்கு மட்டும் உணவு இருக்கிறது நாயகமே. நான் கொடுத்ததற்கான நன்மையை அல்லாஹ் கூலியை பின்னாடி கொடுக்கிறவன் அல்ல, நியத் பண்ணாவே கொடுத்துருவான். நான் கொடுத்ததற்கான நன்மையை என் வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன் நாயகமே. அப்துல் ரஹ்மான் உமக்கு இந்த உலகத்திலே பிரதிபலன் வேண்டுமா மறு உலகத்தில் வேண்டுமா, நாங்க பெருமானார் இந்த உலகத்தில் உனக்கு தரவா மறு உலகத்தில் வேண்டுமா. நாயகமே இங்க வேணா மறு உலகத்தில் கொடுத்துருங்க. பெருமானாரின் முகம் திரும்புகிறது. அபூபக்கர் அலி அல்லாஹுவை பார்த்து பெருமானார் கேட்கிறார்கள், கம் தரக்தல் யஹ்லிக்கையா அபூபக்கர், அபூபக்கர் ஓ குடும்பத்துக்கு நீ என்ன விட்டுட்டு வந்த. அபூபக்கர் அலி அல்லாஹ், அல்லாஹ் வ ரசூலா, நாயகமே எதுவுமே இல்ல தொடச்சிட்டேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு வந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்களே நாயகமே, இந்த அபூபக்கருக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான், அல்லாஹ் சலாம் சொன்னான், அபூபக்கரை அல்லாஹ் பொருந்தி கொண்டானாம், அல்லாஹ் பொருந்தி கொண்டானாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் எழுந்து குதிக்கிறார்கள், என்னை என் ரப்பு பொருந்தி கொண்டானா.
பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும் என்று வாயால் சொல்லவில்லை, செய்து காட்டினார்கள். உங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது பிடிக்கும் நாயகமே. உங்களுக்கு முன்னால் அமர்வது, என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காக செலவு செய்வது பிடிக்கும். சொல்லி முடிக்கல உமர் ரலி அல்லாஹு தஆலா அப்படின்னா எனக்கு மூணு பிடிக்கும், எனக்கு மூணு பிடிக்கும். நசீகத்துகளை பகிர்கிறார்கள். பெருமானார் என்னன்னு கேட்டாங்க, அம்ருபில் மாரூஃப், நல்லதை ஏவுவது எனக்கு பிடிக்கும். நஹியுன் அனில் முன்கர், தீமையை தடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். கவுலுல் ஹக்கி வலவுக்கான முர்ரா, சத்தியம் எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் அதை சொல்வது எனக்கு நன்கு பிடிக்கும். இவங்களும் வார்த்தையால் அல்ல, செய்து காட்டியவர்கள் தானே. நேர போனார்களே எதிரிகள்கிட்ட, நான் ஈமான் கொண்டேன், நெஞ்சில தைரியம் உள்ள ஆளு ஏண்டவா, நான் மறைஞ்செல்லாம் இபாதத் செய்ய மாட்டேன். உமர் அலி எல்லாம் ஒரு காலத்திலையும், அபுபக்கர் அலி எல்லாம் கூட இஸ்லாத்தை தழுவிய ஆரம்ப காலத்துல வீட்டுக்குள்ளேயே தொழுதாங்க, வீட்டுக்குள்ளேயே இபாதத் வணக்கம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, வீட்டுக்குள்ள இருந்துச்சு. ஆனா உமர் அலி எல்லாம் ஈமான் கொண்டோம், வீட்டுக்குள்ளே இல்ல, நேரா போயிட்டாங்க. நான் முகமது ஈமான் கொண்டு விட்டேன், தைரியம் உள்ள ஆள் நெஞ்சுக்கு நேராவா, நெஞ்சுக்கு நேரா. இந்த உமர் சத்தியத்தை சொல்வதில் என்றைக்கும் பயந்ததில்லை. சொல்லி முடிச்ச உடனே எந்திரிச்சிட்டாங்களே, உஸ்மான் அலி எல்லாம் எனக்கும் மூணு பிடிக்கும் நாயகமே. பெருமானார் என்னவென்று கேட்டார்கள், இப்சாவு சலாம் இதாமு தாம் சலாத்துல்லை வண்ணா சுனியாம். நாயகமே, இரவிலே எல்லோரும் உறங்கியதற்கு பிறகு தொழுது கொண்டிருப்பது எனக்கு பிடிக்கும் நாயகமே. ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. தெரிந்தவர் தெரியாதவர் அத்தனை பேத்துக்கும் சலாத்தை சொல்வது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. உஸ்மான் அலி எல்லாம் மாதிரி உணவு கொடுத்தவங்க உலகத்தில் இல்லை. போர்க்களத்திலிருந்து வர்றாங்க, உஸ்மான் அலி எல்லாம் வியாபாரத்திலிருந்து வருகிறார்கள். மக்கமா நகரம் முழுக்க வறுமை வறுமை, வியாபாரிகள் எல்லாம் சுற்றி நிற்கிறார்கள். 700 ஒட்டக அவர் கொண்டு வந்தார்னா லாபத்துக்கு வாங்கி அதை விற்கலாம், பொருள்களை வாங்கலாம். 700 ஒட்டகை சரக்கோடு வருகிறது, 2 மடங்கு லாபம் தருகிறோம் கொடுங்கள். முடியாது, நான் பெரிய லாபத்துக்கு வித்துட்டேன். 4 மடங்கு லாபம் தருகிறோம் கொடுங்கள். இல்ல, அதை விட லாபத்துக்கு வித்துட்டேன். 10 மடங்கு லாபம் தருகிறோம் கொடுங்கள். ஒரு பொருளுக்கு 10 மடங்கு மேல லாபிக்க முடியுமா? 10 மடங்கு லாபம் தருகிறோம் கொடுங்கள். இல்ல இல்ல, அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வாங்கினத 1000 ரூபாய்க்கு கேட்கிறாங்க. ஆனா இல்ல இல்ல, நான் வித்துட்டேன். யாருக்கு விட்டீர்கள்? 10 மடங்கு லாபத்திற்கு மேல் யாருக்கு விட்டீர்கள்? உஸ்மான் அலி எல்லாம் சொன்னார்கள், என் ரப்புக்கு விட்டு விட்டேன். 700 மடங்கு என் ரப்பு இந்த ஏழைகளுக்கு கொடுத்தால் கொடுப்பேன் என்கிறார். 700 ஒட்டகை சரக்கோடு இந்த சமூகத்திற்கு அர்ப்பணம். கொடுத்தார்களே, வறுமையை நீக்கினார்களே, சொல்றதல்ல செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். உஸ்மான் பேசி முடிச்ச உடனே அலி அலி எல்லாம் கையை தூக்குறாங்க. அவங்களுக்கு மூணு பிடிக்கும்னா எனக்கு மூணு பிடிக்கும். சபையெல்லாம் பார்க்கிறது என்ன? மூன்று இக்ராமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கை செய்வது எனக்கு நன்கு பிடிக்கும். அஸ்ஸியாமு ஃபி ஸைஃப், கோடை காலத்திலே நோன்பு வைப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். அலி அலி எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு நாம அல்ல மழையே இல்லாம இன்னைக்கு கோடையிலேயே நோன்பு வைத்து நிறைய கொடையை கொடுக்க தயாராகிவிட்டான் ரபுல் ஆலமீன். கோடை காலத்திலே நோன்பு வைப்பது நன்கு பிடிக்கும். மூணாவது சொன்னாங்க, வாளை கொண்டு எதிரிகளின் தலையை எடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். சொல்லி முடிக்கல ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நேரா சபையினுடைய ஆற்றல் எவ்வளவு? ஜிப்ராஹில் வந்து சொன்னாங்க, இவங்களுக்கு எல்லாம் மூணு மூணு பிடிக்குமா? எனக்கு மூணு பிடிக்கும் நாயகமே. சபையில சொல்லிருங்க என்ன மூணு. பெருமானார் கேட்கிறார்கள், அல்லாஹு அக்பர், தப்லீகுல் அமானா, அதா உர் ரிசாலா, ஹுப்புல் மசாகின், அமானிதத்தை எத்தி வைப்பது, தப்லீகு ரிசாலா, அதா உல் அமானா, தப்லீகு ரிசாலா, ரிசாலத்தை வேதத்தை கொண்டு வருவது, அமானிதங்களை பாதுகாப்பது, ஏழைகளை பிரியப்படுவது. ஜிப்ராஹிலுக்கு ரொம்ப பிரிச்ச யாருன்னா, யார் ஏழைகளை நேசிக்கிறாரோ அவரை ஜிப்ராஹில் நேசிக்கிறார். ஏழைகளை பிரியப்படுவது எனக்கு நன்கு பிடிக்கும் நாயகமே. சொல்லிட்டு ஜிப்ராஹில் சொன்னாங்களா, அல்லாவும் சொல்லிவிட்டா அவனுக்கு மூணு பிடிக்குமா? அல்லாவும் சொல்லி விட்டான், லிசானுன் தாக்கிர், நன்றி செலுத்துகிற லிசானுன் தாக்கிர், துதிக்கிற நாவு, கல்வுன் ஷாக்கிர், நன்றி செலுத்துகிற உள்ளம், பதனுன் அலல் பலா இசாபிர், கஷ்டங்கள் வருகிற போது பொறுத்திருக்கிற உடல் இறைவனுக்கு பிடிக்குமாம்.
ஒரு சின்ன சபை ஒருவருக்கொருவர் நசீகத்தை செய்கிற போது சகோதரத்துவம் எப்படி வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டது இது ஹதீஸ்களை சொல்லும்போது ஒவ்வொரு இமாமும் எனக்கு மூணு எனக்கு மூணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இத சொல்ல ஆரம்பிச்சா சுபுகுக்கு தான் போகணும் அப்ப அன்புக்குரியவர்களே அயுதீம நசீஹா சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் நசீகத்துகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆறாவதாக சகோதரத்துவம் வளரணும்னா அயருத்தகைபத்தா ஒருவர் இன்னொருவரை குறை சொல்லுகிற போது உச்சு கொட்டி கேட்க கூடாது ஆமாமா கரெக்ட் தான் ஆமாமா போடக்கூடாது அடுத்தவன் குறை சொன்ன குறை சொல்றத நிறுத்துங்கணும் அபுகனிபா ரஹமத்துல்லாட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு உஸ்மான் ரலி அல்லா யூதர் என்றார் உஸ்மான் ரலி அல்லா யூதர் பத்ர் போர்க்களத்தில் கலக்கவில்லை ஹுதைபியாவுக்கு வரவில்லை அதனால் உஸ்மான் யூதர் வந்ததே கோபம் அபுகனிபா ஆனால் அடக்கத்தோடு சொன்னார்கள் வந்தவர்கிட்ட உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல ஆமா இருக்கு ஒரு நல்ல ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க இந்த ஊர்ல நல்ல பசங்க அந்த பையனுக்கு கொடுத்துடலாமா கல்யாணம் பண்ற வயசுல தானே இருக்கு நல்ல வசதி இருக்கிறது கல்வி இருக்கிறது எல்லாம் இருக்கு அந்த ரெண்டு பசங்களுக்கு கொடுத்துடலாமா தாராளமா கொடுத்துடலாம் அபுகனிபா நீங்க சொல்றீங்க கொடுக்காம என்ன ஆனா அந்த ரெண்டு பையனும் யூதன் தாங்க அந்த ரெண்டு பையனும் யூதன் யூதனுக்கு கொடுப்பாயா என்ன சொல்கிறாயா அபுகனிபா யூதருக்கு என் பெண்ணா நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிற போது கண்மணி நாயகம் தன்னுடைய ரெண்டு மகளை உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு தானே கொடுத்தார்கள் யூதராக இருந்தால் பெருமானார் கொடுத்திருப்பார்களா என்று அடக்கத்தோடு பதிலளிக்கிறார் ஒரு முஸ்லிமை குறை சொல்லுகிற போது நாம உச்சு கொட்ட கூடாது ஒரு முஸ்லிமை குறை சொல்லுகிற போது அதை தடுக்க வேண்டும் சகோதரத்துவம் வளரும் இன்னைக்கு அதெல்லாம் நடக்குதா பிறகு சகோதரத்துவம் வேண்டும் என்றால் எப்படி நடக்கும் ஏழாவது யூத மர்லா நோய் விசாரிக்க வேண்டும் நோய் வாய்ப்பட்டுட்டா நோய் விசாரிக்கணும் சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி எல்லா மருத்துவமனைகளிலும் போய் நோய் விசாரிக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எங்கேயும் நோய் விசாரிக்கிறது இல்ல சில பேர் அந்த நோயை சொல்றதுக்கே வெக்கம் நம்மள்ட்ட சொன்ன தப்பா நினைச்சுக்குவாங்க தப்பா நினைச்சுக்குவாங்க நாலு பேர் துவாச்சி வாங்க என்ன போயிருச்சு தப்பா நினைச்சுக்குவாங்க சொல்லாமலேயே இருப்பது பெருமானாரின் வாழ்க்கையில் இப்படி ஒரு வரலாறு நடக்கிறது இதுவும் சுவையான வரலாறு தான் ஹுத்துபாத்தே முனவர் என்ற நூலிலே ரொம்ப அழகா எழுதுவாங்க அலி அலி அல்லாவுக்கு உடம்பு சுரியம் எல்லாம் போயிடுச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் அலி அல்லா உமர் அலி அல்லா உஸ்மான் அலி அல்லா நாலு பேர் சேர்ந்து போறாங்க உடம்பு சுரியம் இல்லாதவர் பாக்குறதுக்காக அலி அலி அல்லாவை போய் பாக்குறாங்க விருந்தாளிகள் வந்திருக்கிறார்களே பெரிய மனுஷன் வந்திருக்கிறாங்களே பாத்திமா வீட்டில் ஏதாவது இருக்கிறதா பாத்திமா ரலியல்லாஹு தேடி பாக்குறாங்க ஒரு புது கிண்ணம் கொஞ்சோண்டு தேனு அத கிண்ணத்துல தேனை ஊத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பாத்திமா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு இடத்தில் கொடுக்க அலி ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் கொடுத்து நாயகமே இதை சாப்பிடுங்கள் உள்ள பார்த்தா ஒரு முடி இருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம இருந்தா அம்மா உள்ள முடி இருக்குது அதை எடுன்றுவோம் ஆனா பெருமானார் அதில் கூட இந்த சமூகத்திற்கு பாடம் சொல்கிறார்கள் நோய் விசாரிக்க சென்ற இடத்தில அபுபக்கர் அலியல்லாஹு கொடுத்துட்டு என்ன தெரியுது பாருங்கன்னாங்க என்ன தெரியுது பாருங்கன்னாங்க நாமளா இருந்தா சொல்லிடுவோம் முடி தெரியுது நாயகமே எடுத்துடலாம் நாயகமே அபுபக்கர் அலியல்லாஹு சொன்னார்கள் நாயகமே ஈமான் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது நாயகமே ஈமான் ஈமானை மனதிலே தேக்கி வைப்பதிருக்கிறதே நாயகமே ஈமானின்படி அமல் செய்வதற்கு அமல் செய்வதற்கிறதே நாயகமே அது இந்த தேனை விட மதுரமானது மௌத்தாகிற நேரத்திலே களிமாவோடு ஈமானோடு மௌத்தாவது முடியை விட கூர்மையானது யாருக்கு கிடைக்கும் தெரியாது நாயகமே சொல்லிட்டு அந்த கோப்பை மாறுகிறது உமர் அலி அல்லாஹ் கைக்கு போகுது உமர் அலி அல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க நாயகமே இந்த உலகம் பாத்திரத்தை விட பிரகாசமானது உலகத்தில் அரசியல் தேனை விட மதுரமானது உள்ள இறங்கின வெளியே வர ஆசவே படுறதில்லை ஆனா அந்த அரசியலில் நீதம் இருக்கிறதே நீதம் இருக்கிறது முடியை விட கூர்மையானது சொல்லி பாத்திரம் அப்படி உஸ்மான் அலி அல்லாஹ் கையில மாறுது உஸ்மான் அலி அல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க நாயகமே கல்வி இருக்கிறதே இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது மார்க்க கல்வி இருக்கிறதே இது தேனை விட மதுரமானது தீன் அதன்படி அமல் செய்வதற்கிறதே முடியை விட கூர்மையானது எல்லாரும் அமல் செய்யறதில்ல கேட்டதின்படி அமல் செய்யறதில்ல பெருமானார் அந்த பாத்திரம் திரும்ப வருது பெருமானார் சொன்னாங்க அல்லாஹுவை அறிவது இந்த பாத்திரத்தை விட பிரகாசமானது அறிந்தபடி அமல் செய்வது தேனை விட மதுரமானது அந்த அமலை நியமமாக்குவது முடியை விட கூர்மையானது சொல்லி முடிச்சுட்டு அடிதடி எல்லாம் கையில பாத்திரத்தை கொடுத்தோன்னு அழி அறிவாளியாச்சே வந்திருக்கிற விருந்தாளிய நாலு பேரும் இந்த பாத்திரத்தை விட பிரகாசமான ஆளுக நாலு பேர்த்தினுடைய கருத்தும்
சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தேனை விட மதுரமானது, ஆனா இந்த நாலு பேர்த்தையும் திருப்தி படுத்துறது முடிய விட கூர்மையானதுன்னுட்டாங்க. எல்லா வில்லங்கமான ஆட்கள் இல்லையா, ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை, ஆனால் சமூகத்திற்கு தேவையான கருத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். சொல்லி முடிக்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, நாயகனே நானும் சொல்லுகிறேன், ஜிஹாத் இருக்கிறதே பாத்திரத்தை விட பிரகாசமானது, ஜிஹாதுக்காக பணத்தை கொடுப்பது இருக்கிறதே தேனை விட அமுதமானது, அதற்காக உயிரையே கொடுப்பது முடியை விட கூர்மையானது. அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான் நாயகமே, அல்லாஹ்வும் சொல்லிவிட்டான், சொர்க்கம் இருக்கிறதே பாத்திரத்தை விட பிரகாசமானது, சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள் தேனை விட மதுரமானது, ஆனால் அதை பெற வேண்டுமானால் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் முடியை விட கூர்மையானது, முடியை விட கூர்மையானது. ஒரு நோய் விசாரிக்க சென்று இவ்வளவு ஞானமா? அப்ப சகோதரத்துவம் நோய் விசாரிப்பதிலும் இருக்கிறது. எட்டாவதாக சொன்னார்கள், சகோதரத்துவம் வளர வேண்டுமானால் அல்லாஹ் அக்பர் ஐயன் சுராக, ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்தாக வேண்டும், ஐயன் சுராக, தேவை ஏற்படுகிற போது உதவிக்கரம் நீட்ட வேண்டும், சகோதரத்துவம் வளரும். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா உடனே உதவி செய்யப்பட வேண்டும். ஒன்பதாவதாக அல்லாஹு அக்பர் ஐயக்குமலம்மா அதிரத்தா, அவர் சொல்லுகிற தங்கடத்தை ஏற்க வேண்டும். கல்யாணத்துக்கு வர முடியல, தங்கடம் சொன்னாருன்னா அதை ஏத்துக்கணும். நீ கல்யாணத்துக்கு இல்லையா, இனி மௌத்தா போற வரைக்கும் ஓ வீட்டுக்கு நான் வரமாட்டேன், உன் தீதாரே ஆகாது, எனக்கு நீ வரல, உனக்கு நான் வரல. இது கூடாது. ஹாத்தம் இப்னு அபி பல்தா வரலாறு திகைத்து நிற்கிறது, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார் ஹாத்தம் இப்னு அபி பல்தா. உமர் அலி எல்லாம் புரிச்சு கொண்டது முன்னாடி வச்சாச்சு. நாயகனே ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர், இவர் கழுத்தை எடுக்க போகிறேன். பெருமானார் அடக்கத்தோடு கேட்கிறார்கள், எதற்கு வெளிப்படுத்தினீர்கள்? நாயகமே என் குடும்பத்தை காப்பதற்காக நான் வெளிப்படுத்தினேன். பெருமானார் சொன்னார்கள், இவர் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவர், இவர் பாவங்களை ஏற்கனவே அல்லாஹ் மன்னித்திருக்கிற போது நான் எப்படி மன்னிக்காமல் இருக்க முடியும்? மன்னித்து விட்டு ராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர் சொல்லுகிற காரணத்தை ஏற்கிறார்கள் பெருமானார். இது சகோதரத்துவத்தை வளர்க்கும். நிறைவாக சொன்னார்கள், ஐயத்தபி அஜனாசா, ஒருவர் இறந்து விட்டார், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளுதல் சகோதரத்துவத்தை வளர்க்கும். இந்த பத்து காரியமும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் என்றார்கள் தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் பெருமானார் செய்தார்கள். பொருளாதாரம் சரியானது, அரசியல் சரியானது, சுயநலம் போனது, விட்டுக் கொடுத்தல் ஏற்பட்டது, கொலை கொள்ளை பாவங்கள் எல்லாம் அகன்றது. எல்லா நன்மைகளுக்கும் இந்த பத்தும் இருந்தால் சகோதரத்துவம் தானாக மலரும். அல்லாஹ் அப்படி சகோதரத்துவத்தை இந்த சமூகத்தில் உருவாக்கி தருவானாக. சகோதர சமுதாயத்தை நாம் அன்புக்குரியவர்களே மன்னிக்கும் குணத்தோடு, விட்டுக் கொடுக்கும் மனத்தோடு, அவர்களிடத்திலும் பழகி இந்த பத்து தன்மைகளோடு நாம் வாழ்ந்தால் உலகம் முழுக்க சகோதரத்துவம் இருக்கும். அல்லாஹ் அந்த வழியை நமக்கு லேசாக்கி தருவானாக. வாஹுரு தஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.